நாகை அருகே நிதி நிறுவன உரிமையாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கை நல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஃபைனான்சியரான டிவிஆர் மனோகர் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பதினேழாம் தேதி இரவு தனது அலுவலகம் முன்பு நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த மனோகரனை இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் வெட்டிக் கொன்றது மேலும் இதனை தடுக்கச் சென்ற அவரது நண்பருக்கும் வெட்டு விழுந்தது இந்நிலையில் மனோகரை மர்ம கும்பல் வெட்டிக்கொள்ளும் நெஞ்சை பதறவைக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளது இதனிடையே இக்கொலையில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்ய மனோகரின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்